பீகாரில் நிலவும் பரபரப்பான அரசியல் சூழலுக்கு இடையே பாஜக எம்எல்ஏக்கள் ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வசந்தி வழங்குகின்றார். வசந்தி, வணக்கம். இது தொடர்பான விவரங்கள், பீகார் மாநிலத்தில் கிடைக்கும் அரசியல் குழப்பங்களானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த சில நாட்களாகவே பீகார் அரசியலில் பல்வேறு குழப்பங்களும் சர்ச்சைகளும் நடைபெற்று வருகிறதை பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக குடியரசு தின விழாவிலிருந்து இந்த குழப்பமானதற்கு இன்னும் அதிகமான சர்ச்சைகளும் தகவல்களும் வெளியாகி வருகிறது. குறிப்பாக அதாவது அங்கு இருக்கக்கூடிய ஆர்ஜேடி கட்சிக்கும் இந்த நிதிஷ்குமார் கட்சிக்கும் ஐக்கிய ஜனதா தள உள்ளபடிய நிதிஷ்குமாருக்கும் இதையே வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் வலுத்திருக்க நிலையில தற்போது இது வந்து விரிசலாக ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நிதிஷ்குமார் அவருடைய அவருக்கான அந்த அதிகார இது வந்து கொடுக்கப்படவில்லை, அவருக்கான இது கொடுக்கப்படவில்லை என ஒரு குற்றச்சாட்டுகளும் வைக்கப்படுகிறது. இன்னொரு புறம் நிதிஷ்குமார் தரப்பில இருந்து பார்க்கும்போது இந்திய கூட்டணியின் ஒருங்கிணைப்பாளராக அவரை அறிவிப்பார் என அவர் எதிர்பார்க்கப்பட்டதாகவும், ஆனால் அந்த அறிவிப்பு வெளியாகிறதுனால அவருக்கு ஒரு அதிருப்தி ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. இப்படி பல்வேறு காரணங்கள் நிதிஷ்குமாரோட அதிருப்திக்கு காரணமாக இருப்பதாக சொல்லப்படுது. அதனால அவர் குடியரசு தின விழாவில் வாரிசு அரசியல் குறித்து பேசியிருக்கிறார். அதுக்கு நிதிஷ் லாலு பிரசாத் யாதவோடைய இளைய மகள் அவர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்து ஒரு ட்விட் போட்டு அது அரசியல் சூழல் பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்து பின் அது நீக்கப்பட்டிருந்தது. ஸோ இப்படி அரசியல் சூழல்கள் அவ்வப்பொழுது இரண்டு தினங்களுக்கு முன்பு சூழ்நிலை இருந்த நிலையில் தற்போது பாஜக இடையே அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்துவதாகவும் பாஜகவுடன் கூட்டணி அமைத்து அதாவது ஏற்கனவே காங்கிரஸும் ஆர்ஜேடியுடன் இடதுசாரிகளுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடித்திருக்கிறார் நிதிஷ்குமார். ஏன்னா 2020 ஆட்சியை பாஜகவுடன் சேர்ந்து கூட்டணி அமைத்து ஆட்சி பிடித்து பாஜகவுடன் அவருடைய முரண்பாடு ஏற்பட்டு அதன் பிறகு இடதுசாரிகள் ஆர்ஜேடி அதுக்கப்புறம் காங்கிரஸுடன் கூட்டணி அமைத்து ஆட்சியை மீண்டும் தக்க வைத்திருக்கிறார் நிதிஷ்குமார். தற்போது இந்த விரிசல் ஏற்படும் பட்சத்தில் பாஜகவுடன் தற்போது மீண்டும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அவர்களுடன் கூட்டணி அமைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கு வலு சேர்க்கும் விதமாக தற்போது பீகார் ஆளுநரிடம் நேரம் கேட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அந்த நேரம் ஒரு புறமும், அதே போல பீகார்ல பாஜக தரப்புல இருந்து பீகார் அரசியல் இருக்கக்கூடிய பாஜக எம்எல்ஏக்களுடைய கூட்டங்கள் வந்து ஒரு புறம் நடந்துட்டு இருக்கிறது பார்த்தாவில். இன்னொரு புறம் ஆர்ஜேடி அவர்களுடைய ஆலோசனை கூட்டம் நேற்றிலிருந்து நடைபெற்று வருகிறது. அதே போல இன்னொரு புறம் நிதிஷ்குமாரோடைய எம்எல்ஏக்கள் அவர்களுடைய நிதிஷ்குமாரோட இல்லத்திலேயே இந்த ஆலோசனை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இன்று மாலைக்குள் ஒரு முக்கிய முடிவு எடுக்கப்படும். பாஜகவுடன் நிதிஷ்குமார் வந்து கூட்டணி அமைத்து 8வது முறையாக அவர் முதலமைச்சர் ஆவார் எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை நிதிஷ்குமார் முதலமைச்சர் ஆகும் பட்சத்தில், அதாவது 15 பீகார்ல வந்து முதலமைச்சராக இவர் இருந்திருக்கிறார், பல்வேறு அதாவது பாஜகவுடன் கூட்டணி அமைத்து பாஜகவுடன் கூட்டணி விலக்கி தொடர்ந்து முதலமைச்சராக நிதிஷ்குமார் இருந்திருக்கிறார். கடந்த காலங்களில் நம்ம பார்க்கும்போது, கடந்த ஆண்டு பார்க்கும்போது நிதிஷ்குமார் பாஜகவுடன் நிதிஷ்குமாரே பல முறை சொல்லியிருக்கிறார் பாஜக வந்து பேரை பேசுவதாகவும் தன்னை இழப்பதாகவும் பாஜக இணைப்பதற்கான விஷயங்கள் ஈடுபடுவதாகவும் கூறியிருக்கிறார். அது குறித்து கேள்விகள் கேட்கும் போது கூட பாஜகவுடன் சேருவது வந்து உயிரை மாற்றிக் கொள்ளலாம் அப்படின்ற கருத்துக்களை வந்து நிதிஷ்குமாரே வெளியிட்டிருந்தார். தற்போது நிதிஷ்குமார் இது போன்று நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அப்படின்றது அரசியல்கள்ல உற்று நோக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. இருப்பினும் இதற்கான முழு அதாவது இந்திய கூட்டணியில் அவர் விலகுவாரா இணைவாரா அப்படின்ட்டு நிதிஷ் தரப்பில் இருந்தோ நிதிஷோ எந்த ஒரு அதிகாரப்பூர்வ தகவலையும் நம்மளிடம் கூறவில்லை. இதற்காக மதியம் வரை இதற்கான தகவல்களை முழுமையா நமக்கு தரப்படும். விரிவான விவரங்களுக்கு நன்றி வசந்தி.